அரசு பள்ளி தனியார் பள்ளிகளும் அரசு கல்லூரி தனியார் கல்லூரிகளும் நிர்வாக அமைப்பில் வேறுபாடு கொண்டதாக இருக்கலாம். ஆனால் தரத்தில் எல்லா கல்வி நிறுவனங்களும் ஒரே அளவுகோடு தான் இயங்கணும். இந்த நிறுவனங்கள் எல்லோருக்கும் பொதுவான நிறுவனங்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட சமச்சீர் நிலையைத்தான் உருவாக்கி வருகிறோம். நாட்டோட முதன்மை கல்வி நிறுவனங்களில் இதுவரைக்கும் நம்மோட அரசு பள்ளி மாணவர்கள் மிக குறைவான அளவில் தான் உயர்கல்விக்காக போயிருக்காங்க. இந்த நிலை மாறணும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். கல்வியிலையும் இதுதான் நம்ம திராவிட மாடல் அரசுடைய நிலைப்பாடு. அதிலே உயர்கல்விக்கு போகிற மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தணுங்கிற நோக்கத்தோடு பல திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வரோம். இதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் அனைவருக்கும் ஐஐடி திட்டம். தமிழ்நாட்டோட எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு அரசு பள்ளியில் படித்த ஒரு மாணவரால் ஏன் இது வரைக்கும் ஐஐடி, என்எல்யூ, நிஃப்ட் போன்ற நாட்டோட முதன்மையான உயர்கல்வி நிறுவனங்களுக்கு போக முடியாமல் இருந்ததுன்னா, அதுக்கிட தனியாக சமூக பொருளாதார காரணங்கள் இருக்குது. நம்மளோட குழந்தைகளுக்கு நாட்டோட உயர்கல்வி நிறுவனங்கள் எவை, அதில் நுழைய எப்படி விண்ணப்பிக்கணும், போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கக்கூடிய முறை என்ன, இப்படி பல தகவல்கள் சென்று சேராமல் இருந்துச்சு. இப்போ அந்த பாதையை உருவாக்கியிருக்கிறோம். அதனால் இன்றைக்கி 225 மாணவர்கள் நாட்டின் முதன்மை கல்வி நிறுவனங்களுக்கு இந்த ஆண்டு போக போகிறோம். பள்ளிக்கல்வித்துறையோட கடுமையான முயற்சிகளால் தான் இது சாத்தியமாச்சு. இங்கே இருக்கிற பள்ளி மாணவர்களான உங்களை மாதிரியே உங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் ரொம்ப எனர்ஜெட்டாக இருக்கார். அவரை குழந்தையாக இருந்த காலத்திலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என் கண் முன்னாடி வளர்ந்த பையன் இன்றைக்கி மாண்புமிகு அமைச்சர்னு நான் சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கிறார். இந்த பள்ளிக்கல்வித்துறையில் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பணிகள் தலைமுறை தலைமுறைக்கும் பயனுள்ள பணிகளாக அமைஞ்சிருக்குன்னு நாம் கண்கூடாக பார்க்குறோம். இந்த சாதனையை பற்றி கொஞ்சம் விரிவாக புள்ளி விவரத்தோடு சொல்லணும்னா, கடந்த ஆண்டு முதன்மை கல்வி நிறுவனங்களுக்கு சென்ற அரசு பள்ளி மாணவர்களுடைய எண்ணிக்கை 75, இந்த ஆண்டு 225. இது மிகப்பெரிய சாதனை. அரசு பள்ளி மாணவர்களை கடந்த ஆண்டு ஐஐடிக்கு போனது ஒரே ஒருத்தர் தான். ஆனால் இந்த ஆண்டு 6 பேர் போகிறாங்க. கடந்த ஆண்டு தேசிய தொழில்நுட்பக் கழகம், இந்திய தகவல் தொழில்நுட்பக் கழகங்கள், தேசிய உணவு தொழில்நுட்பம், தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவனம் ஆகியவற்றுக்கு போனது 13 பேர். இந்த ஆண்டு 55 பேர் போகிறாங்க. நேஷனல் ஃபிரான்சிஸ் சயின்ஸ் யூனிவர்சிட்டிக்கு கடந்த கல்வியாண்டில் போனவங்க எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 0. ஆனால் இந்த ஆண்டு 6 பேர் தேர்வாகியிருக்கீங்க. முழு ஸ்காலர்ஷிப்போட தைவான் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் படிக்க 2 அரசு பள்ளி மாணவர்கள் தேர்வாகியிருக்கீங்க. இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டியில் கடந்த ஆண்டு ஒருத்தரும் போகாத நிலையில் இந்த ஆண்டு 6 மாணவர்கள் போக போகிறாங்க. நேஷனல் லா யூனிவர்சிட்டிக்கு கடந்த ஆண்டு 4 பேர், இந்த ஆண்டு 9 பேர். ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா கடந்த ஆண்டு ஒருத்தர் தான், இந்த ஆண்டு 7 பேர். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜியில் இந்த ஆண்டு 27 பேர் படிக்க போகிறாங்க. கடந்த ஆண்டு யாரும் போகலை. கடந்த ஆண்டு மத்திய பல்கலைக்கழகங்களுக்கு 6 பேர் படிக்க போனாங்க. இந்த கல்வியாண்டில் 20 பேர் போகிறாங்க. ஸ்கூல் ஆஃப் ஆர்டிகல்ச்சர் இந்த ஆண்டு அதிகம் பேர் படிக்க போகிறாங்க. கடந்த ஆண்டு ஒரே ஒரு மாணவர் தான் அங்கே போனார், இந்த ஆண்டு 69 பேர் போக போகிறாங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சுக்கு கடந்த ஆண்டு ஒருத்தரும் போகாத நிலையில் இந்த ஆண்டு அந்த நிலை மாறி 10 அரசு பள்ளி மாணவர்கள் போகிறாங்க. இப்படி மொத்தம் 225 அரசு பள்ளி மாணவர்கள் நாட்டோட முதன்மை கல்வி நிறுவனங்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து படிக்க போகிறதுங்கிறது
நாம் எல்லோரும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் இது. தனியார் பள்ளி மாணவர்களால் மட்டும்தான் இப்படிப்பட்ட நிறுவனங்களுக்கு போக முடியுங்கிற எண்ணத்தை உடைச்சி இன்றைக்கி நம்மோட பள்ளி அரசு மாணவர்களும் போக முடியுங்கிற பெரிய சாதனையை படைச்சிருக்கீங்க. இது மூலமாக அரசு பள்ளியோட கல்வித்தரம் உயர்ந்திருக்கிறது உண்மை உலகுக்கு தெரிய வந்திருக்கு. எல்லாத்தையும் விட மிக முக்கியமாக நான் நினைக்கிறது என்னென்னா, உயர்கல்வி நிறுவனங்களுக்குள்ள நம்மோட அரசு பள்ளி மாணவர்களான நீங்களும் நுழையும் போது தான் சமூக நீதி முழுமையடையுது. 2022-23 கல்வியாண்டில் தமிழ்நாட்டில் 25 மாவட்டங்களில் 25 மாதிரி பள்ளிகள் தொடங்கப்பட்டுச்சு. இதெல்லாம் உண்டு உறவிட பள்ளிகளாக செயல்பட்டு வருது. இதிலிருந்து முதன்மை கல்வி நிறுவனங்களுக்கு போகிறதுக்கு விருப்பம் இருக்க மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி கொடுத்தோம். இந்த கல்வியாண்டில் மேலும் 13 பள்ளிகள் தொடங்கப்பட்டு இன்றைக்கி 38 மாவட்டங்களிலையும் மாதிரி பள்ளிகள் சிறப்பாக செயல்பட்டு வருது. அதோட விளைவுதான் இன்னைக்கு இத்தனை மாணவர்கள் முதன்மை கல்வி நிறுவனங்களில் படிக்க போகிறாங்க. மாதிரி பள்ளிகளோட மாணவர்கள் இந்த நிலையை அடைய கடுமையாக உழைச்ச ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். மாணவரோட படிக்கிறதுக்கான செலவை அரசே ஏற்றுக்கிட்டு இருக்கு. படிப்பை முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரும்போது உங்களுடைய உலகம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் வளரணும்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கணும். இந்த உயர்கல்வி மூலமாக உங்கள் எல்லோருக்கும் அது சாத்தியப்பட்டிருக்கு. நீங்கள் இப்போ படிக்க போகிற கல்வி நிறுவனத்துக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளில் வந்து சேரக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீங்கள் தான் வழிகாட்டணும். மேடையில் இருக்கக்கூடிய ஐஐடி, என்ஐடி, என்எல்யூ நிறுவனங்களோட பொறுப்பான பதவியில் இருக்கிற அலுவலர்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், எங்கள் பிள்ளைகள் உங்களிடம் வருகிறார்கள், அவர்கள் அரவணைத்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு வழிகாட்டுங்கள் என்பதுதான். மாணவர்கள்கிட்ட நான் பேசும்போதெல்லாம் சொல்றது தான், மறுபடியும் இங்கே சொல்ல விரும்புகிறேன், அரசு ஏற்படுத்தி தர வாய்ப்புகளை பயன்படுத்திக்கங்க. படிங்க, படிங்க, படிங்க. இதுதான் என்னுடைய வேண்டுகோள்.